சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சனி பகவானால் பிரச்சனை, ஜென்ம சனி கஷ்டப்படுத்துது, அஷ்டம சனி கஷ்டப்படுத்துது, சனி தசை நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா அவர்கள் செல்ல வேண்டிய சனி தோஷ நிவர்த்தி தலங்களுள் ஒன்று, அந்த கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சனி பகவான் நீதிமான், அவர் தேவையில்லாமல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார், தப்பே பண்ணாமல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். அதே மாதிரி தப்பு பண்ண யாரையும் அவர் விடவும் மாட்டார். அவரை நம்ம பணம் கொடுத்தலாம் ஏமாற்ற முடியாது. அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப நல்லது பண்ணுனீங்கன்னா நல்லது செய்வார். சில பேர் சொல்லுவாங்க, அஷ்டம சனி காலத்தில் நான் நல்லா தாங்க இருந்தேன், ஜென்ம சனியெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணலைங்க, சனி திசையில் தாங்க நான் நிறைய சம்பாதிச்சேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க, யாருக்காவது வார்த்தையால் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, யாருக்காவது உதவி பண்ணியிருப்பாங்க, யாருக்காவது நியாயமாக கிடைக்க வேண்டியதை தட்டி பறிக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கணக்கு வச்சு சனி பகவான் அவருடைய காலத்தில் திருப்பி கொடுப்பார். ஏன் எல்லாரும் ஏழரை சனின்னா பயப்படுறோம், சனி பெயர்ச்சினவ ஐயோ எங்கள் ராசிக்கு வருது சனி அவ்வளோதான், இப்போ எனக்கு ஏழரை நடக்குது, ஏன் சொல்கிறோம்? பயம், சனி பகவானை பார்த்து பயம், ஏமாற்ற முடியாது. என்னென்ன பாவம் பண்ணியிருந்தாலும், அடுத்தவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அதெல்லாம் இந்தா வச்சுக்கோ, நீ இப்படி பண்ணில வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுக்கக்கூடிய நீதிமான் சனி பகவான். அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு போய் விளக்கு போட்டால் அந்த கஷ்டம் தீராதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான், குறையும். நானே உங்களுக்கு பல பதிவுகள் சொல்லியிருக்கேன், குச்சனூர் சனி பகவான் கோவில், அனுமான் சாலிசா கேட்கணும், சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் நானே உங்களுக்கு பரிகாரமாக சொல்லியிருக்கேன். அது பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு சக்தியை நிச்சயமாக கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்காக சனி பகவான் நண்டிக்கவே மாட்டார். சனிக்கிழமை சனிக்கிழமை அவருக்கு போய் விளக்கு போட்டோம்னா போதும், அவர் நம்மளை உற்றுவார் அப்படின்னு நாம் நினச்சோன்னா அது நம்முடைய அறியாமை. யாராக இருந்தாலும் சனி பகவான் நிச்சயமாக அவரவர் வினைக்கு ஏற்ப தண்டனையை கொடுத்தே திருவார். அதனால தான் இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்களில் நீங்கள் கேட்டு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு ஜென்ம சனி நடந்ததில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த எல்லா தனுசு ராசிக்காரர்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சமாளிக்கவே முடியல. ஏன்னா அப்போது ஜென்ம சனி மட்டும் இல்லை, ஜென்மத்தில் குரு இருந்தது, ஜென்மத்தில் கேது இருந்தது, தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் சனி இருந்தப்போ. அப்போ சனி சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யுது. சுந்தரர் பாடினார்ல, மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய், மகா நட்சத்திரத்தில் நிற்கிற சனி மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சுந்தரர் பாடினார். நேற்று நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அவருக்கு மக நட்சத்திரத்தில் சனி இருந்தது. 1977 பிறந்திருந்தார், ஆகஸ்ட் அக்டோபர் மாதம், அந்த மாதம் நேற்று தான் அந்த ஜாதகம் பார்த்தேன். 1977 அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் பிறந்திருந்தார். அவருக்கு மக நட்சத்திரத்தில் சனி நின்றுச்சு. நான் சொன்னேன், சுந்தரர் பாடியிருக்கிறாரு சார், மக நட்சத்திரத்தில் நிற்கிற சனி மாதிரி என்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு சிவபெருமானை பார்த்து, அப்படி மகத்தில் சனி நின்னாவே வாழ்க்கை முழுக்க போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஆமாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போது சனி நிச்சயமாக எல்லோரையும் கஷ்டப்படுத்துவாரனா? ஆமாம், யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் சனியினுடைய தாக்கம் குறைவதற்குன்னு சில கோவில்கள் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணால் விட்டுடுவாரா அப்படின்னா அதன் பிறகும் நாம் நல்லவங்களாக இருக்கணும். அப்போ தான் மனசு வந்து சரி சரி இவங்க இப்போ நல்லவங்களாக தானே இருக்கிறாங்க, அதனால் விட்டுடலான்னு விட்டுருவார் சனி பகவான். சரியா? வழிபாடு முக்கியம், கூடவே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் நடந்துக்கக்கூடிய நடத்தை, இதெல்லாமே நல்லதாக இருக்கும்போது மட்டுமே சனி பகவானுடைய அருளை நாம் பெற முடியும். அப்போ தான் அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். யாருக்காவது இப்போது சனியால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஜாதகத்தில் சனி சரியில்லை, ஜென்ம சனி இருக்குது, இப்போ கும்பத்துக்கு ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு இல்லையா, கண்டக சனி சிம்மத்துக்கு, அஷ்டம சனி கடகத்துக்கு, சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, ஏழில் சனி இருந்து திருமணமே நடக்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சனியால் ஜாதகத்தில் பிரச்சனை இருப்பவர்கள், கோச்சார ரீதியாக சனியால் துன்பப்படுபவர்கள், வழிபாடு செய்ய வேண்டிய சனி தோஷ நிவர்த்தி தலங்களுள் ஒன்று விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் கோவில். தமிழ்நாட்டில் வாலி வழிபட்ட கோவில்கள்னு சில கோவில்கள் இருக்குது. வாலி யார்? சுக்ரீவனுடைய அண்ணன், ராமாயணத்தில் வர்றார்ல அந்த வாலி, அவர் வழிபட்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் சில உண்டு.
அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வாலீஸ்வரர் என்பது திருநாமம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமமும் வாலீஸ்வரர், அம்பாளினுடைய திருநாமம் பெரிய நாயகி. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனியால் பிரச்சனை இருக்கோ, அல்லது யாருக்கெல்லாம் இப்போ ஏழரை சனி அஷ்டம சனி நடக்குதோ, அவர்கள் ஒரு சனிக்கிழமை அன்று இங்கே வந்து வழிபாடு செய்தால் சனியால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். சனி தோஷ நிவர்த்தி தலங்களுள் ஒன்று விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் கோவில். இந்த மாதிரி கோவில் பற்றிலாம் நான் சொன்னால் உங்கள் ஊர்லேருந்து அந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்றதை நீங்கள் கூகுளில் பார்த்துக்கோங்க. விழுப்புரம் கோலியனூர் வாலீஸ்வரர் கோவில் நீங்கள் டைப் பண்ணாவே வரும். ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சனிக்கிழமை அன்றைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கூடவே நாம் நல்லவங்களாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பரிகாரம் பலிக்கும். கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நாம் பறிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுடைய சொத்தையெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு இன்னொருத்தர் பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு நான் கோவிலுக்கு போயிட்டேன் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினச்சா அது நம்முடைய அறியாமை. சனி பகவான் நீதிமான். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ என்னெல்லாம் பண்ணணுமோ அதைத்தான் நமக்கு திருப்பி கொடுப்பார். யாருக்காவது சனிதோஷம் இருந்தால் ஒரு முறை சனிக்கிழமை அன்று இந்த கோலியனூர் வாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.